கௌதம புத்தருடைய சீடர் ஒருத்தர், நான் உலகத்துக்கு போய் நான் வந்து அறநெறிகள்லாம் பரப்புறதுக்காக வேண்டி உலகத்துக்கு போகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அப்போ கௌதம புத்தர் கேட்டாராம், நீ உலகத்துக்கு போவதற்கு உனக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா அது இருக்கான்னு பார்த்துக்கிறேன் தம்பி, நான் உங்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்வியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சரி கேளுங்க அப்படின்னு. நீ இங்கேருந்து போகும்போது எந்த எந்த ஊருக்குள்ளே போய் நீ உபதேசம் பண்ண போறியோ அந்த ஊர் மக்கள்லாம் உன்னை அவமரியாதை பண்ணி உன்னை தூஷணை பண்ணி உன்னை வெளித்தடுனா நீ என்ன பண்ணுவேன், நல்ல வேலை சாமி அடிக்காமல் விட்டாங்களே அப்படின்னு நம்ம மனநிறைவு கொண்டு, இன்னும் கொஞ்ச நாளையில் எப்படியாவது அந்த மக்கள் திருந்துவதற்கான உபாயம் எனக்கு சொல்லி கொடு, நான் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அந்த மக்களுக்கு நான் ஞானத்தை பற்றி எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அந்த கிராமத்துக்குள்ளே போவேன், எப்படியாவது அந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து நான் அந்த கிராம மக்களுக்கு நல்லது செய்வேன். நீ எந்த கிராமத்துக்கு போக போகிறேன்னு கேட்டால் அவர் ஒரு கிராமத்து பேர் சொன்னாராம். அந்த கிராமத்தில் ரொம்ப முரட்ட ஆட்கள், வெட்டு குத்து மாதிரி தான் அவங்க அவங்களுடைய தொழில் இருக்கும், அப்படி அந்த ஆட்கிட்ட போய் நீ என்ன சொல்லிட போகிற அப்படின்னு அவர் கேட்டாராம். நான் என்னால் முயன்றதெல்லாம் நான் செய்வேன், அவங்க உன்னை அடிக்க வந்தால் என்ன செய்வேன், அடிக்க தானே வந்தாங்க கொல்ல வரலல்ல அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன், கொல்லவே வந்தால் நீ என்ன செய்வே அப்படின்னு கேட்டார். நல்ல வேலை ஒரே தெரியா நமக்கு முக்தி அடிக்கிறதுக்கு விடுதலை, இந்த உடல்ல இருந்து இந்த உடல் உபாதைகள்ல இருந்து இதனுடைய பஞ்ச புலன்கள் பஞ்ச பொறிகள் பண்ணக்கூடிய வஞ்சனையிலேருந்து நமக்கு விடுதலை பண்ணி கொடுத்தான் அப்பாடா, நான் ஒரு கும்பிடு போட்டுப்பேன், இப்போ நீ எந்த நாட்டுக்குனாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாரான் கௌதம புத்தர். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன துன்பங்கள் வந்தாலும் அல்லது பெரிய அளவில் துன்பங்கள் வந்தாலும் எது வந்தானாலும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய துன்பங்கள் வரைக்கும் நமக்கு வராமல் போச்சே, அது வரைக்கும் இறைவன் நம்மளை காப்பாற்றினான் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு நாம் இறைவனுக்கு ஒரு நன்றியை செலுத்திக்கும். ஏன்னா இன்னைக்கு கௌதம புத்தருடைய வீடு பேர் திருநாள் அப்படிங்கிறதுனால இதை உங்களுக்கு நான் நினைப்படுத்திக்கிறேன்.